கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வாட்ச் வாங்குறது அந்த என்ன ரேட்ல வாங்குவோம், மிஞ்சி மிஞ்சி போனார் 200 ரூபா, அப்படியும் இல்லையா ஒரு 1000 ரூபா, அப்படியும் இல்லையா ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கிற வாட்ச் நம்ம வாங்குவோம். அதுவும் கொஞ்சம் ரிச்சானவங்க நான் மட்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதே வாட்சில் இருக்கிறதுலே ரொம்ப ரேட்டு கம்மியான வாட்ச் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா, இருக்கிறதுலே ரொம்ப ரேட்டு கூடின வாட்ச் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா, அதை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வாட்ச் மாதிரியான இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப ரேட்டு கம்மியான பொருட்களையும் அதே பொருளை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்ச் சொன்ன மாதிரி அதே வாட்சில், அதாவது அதே பொருளை இருக்கிறதுலே ரொம்ப ரேட்டு கூடின பொருளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆல்ஃப்ரஃபி, வெல்கம் டு மை சேனல். ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோங்க, அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்கங்க, அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வரும். இந்த கான்செப்டில் இதுக்கு முன்னாடி யாரும் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம தான் இந்த மாதிரி வீடியோ ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நானும் 10-20 வீடியோ போட்டு பார்த்தேன், யாரும் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணல, ஒரு 2 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம், முயற்சி தானே எல்லாமே. சரி கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதே, இந்த உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப ரேட்டு கம்மியான காரையும் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப ரேட்டு கூடின காரையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப ரேட்டு கம்மியான கார் எதுன்னு தெரியுமா, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்லிட்டு போகிறேங்க. இந்த உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப ரேட்டு கம்மியான கார் எதுன்னா, அது நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம கம்பெனியோட காருங்க. இப்போயே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம கம்பெனின்னு சொன்ன உடனே உங்கள் எல்லோரும் மைண்ட்லேயும் வந்திருக்கிற அந்த ஒரே ஒரு கம்பெனியாக தான் இருக்கும். ஆமாங்க, நம்ம டாடா கம்பெனியோட நேனோ கார் தான். இந்த காரோட விலை வெறும் 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தாங்க ஆகும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அப்போ எவ்வளோ சீப்பான காருன்னு. ஆனால் அந்த காரைப்போ நம்ம டாடா கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்க, ஏன்னா இந்த நேனோ காரோட ஆடை, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டை கொஞ்சம் தப்பான முறையில் நம்ம டாடா கம்பெனி பண்ணனால தான் இந்த காரோட மேனுஃபேக்சர் பண்ணி பாட்டிட்டாங்க. அப்படி என்னடா ஆடு தானே கேட்குறீங்க, நம்ம டாடா கம்பெனி இந்த நானோ காரை இந்த உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப சீப்பான கார்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. இதனாலேயே நிறைய மக்கள் இந்த கார் இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான காருன்னு இந்த காரை விட ரொம்ப ரேட்டு கூடின காரை வாங்க ஆரம்பித்தாங்க. இதனாலேயே நம்ம டாடா கம்பெனி நினச்சதை விட இந்த காரோட மார்க்கெட் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இதனாலேயே நம்ம டாடா கம்பெனி இந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப ரேட்டு கூடின கார் எதுன்னு தெரியுமா, அப்படி பார்க்குறது நிறைய கார் இருக்குங்க, நம்ம புக்காட்டி, லேம்போர்கினி இப்படி சொல்லிட்டு போனால் போயிட்டே இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் ராஜானா, அது நம்ம தலைவர் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியில் இருக்கிற ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் லாரோஸ் நோயரே ட்ராப்டெயிலுங்கிற கார் தாங்க இந்த உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப ரேட்டு கூடின கார். மக்கள் இந்த காரோட விலையை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க, ஏன்னா நானே ஷாக் ஆகிட்டு விழுந்துட்டேன்னு கேட்டுக்கோங்களேன், அவ்வளோ ரேட்டுங்க இந்த காரோட. இந்த காரோட ரேட்டுக்கு நம்மளோட 10 தலைமுறை வளர்ந்துடலாம், அந்த அளவுக்கு ரேட்டுங்க இந்த காரோட. இந்த காரை வாங்குறதுக்கும் நிறைய பேர் லிஸ்ட்டு போட்டு நிற்கிறாங்களே, அவள் பார்த்துக்கோங்களேன் இந்த காரோட அருமையை. இந்த காரோட ஃபியூச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் கூடி சீக்கிரம் வருங்க, அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. அதெல்லாம் இந்த காரோட ரேட் என்னென்னு தானே கேட்குறீங்க, இந்த காரோட விலை மட்டுமே 250 கோடிங்க, 250 கோடி பே 250 கோடி. அப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒக்காலி இந்த கார் எவ்வளோ காஸ்ட்லியானதுன்னு. எப்படி நமக்கெல்லாம் அந்த கார் தரமாட்டாங்க, இந்த கார் வாங்குறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இந்த ப்ரொசீஜரை பற்றி, இந்த காரோட ஃபியூச்சரை பற்றி நான் சொன்ன மாதிரி அந்த ஃபுல் வீடியோவில் கூடி சீக்கிரம் வந்துடுங்க. சரி காரை பார்த்துட்டோம், அடுத்தது என்னவா இருக்கும் எனக்கு தெரியுங்க, நீங்கள் கடைசியில் அதில் தான் வந்து நிற்பீங்கன்னு. ஆமாங்க, ஆமாம், நீங்கள் நினச்ச மாதிரியே அடுத்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப ரேட்டு கம்மியான பைக்கையும் இருக்கிறதுலே ரொம்ப ரேட்டு கூடின பைக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப ரேட்டு கம்மியான பைக் எங்கே இருக்குன்னா, அதுவும் நம்ம இந்தியாவில் தாங்க இருக்குது. நம்ம டிவிஎஸ் கம்பெனியோட டிவிஎஸ் மேக்ஸ் தான் இந்த உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப ரேட்டு கம்மியான பைக். இந்த பைக்கோட விலையை பார்க்குறதா இருந்தால் கிட்டத்தட்ட 37,000 ரூபாய் மட்டும்தாங்க வரும். பார்த்தீங்களா எவ்வளோ சீப்பாக இருக்குன்னு, பணக்காரங்க வீட்டில் 2 லட்சம் ரூபாய்க்கு சைக்கிளை வாங்கி விட்டுறாங்க, ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்களா வெறும் 37,000 ரூபாய்க்கு பைக்கே கிடைக்குதுங்க. அவர் உங்களுக்கு ஏதாவது ஃபாரினில் ஃப்ரெண்டு இருந்தானா, அவன் ஏதாவது பைக் வாங்குற ஐடியாவில் இருந்தானா,
உடனே இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்மப்பில் நம்ம நாட்டில் வந்து நம்ம பைக் ஒன்று எடுத்துகிட்டு போன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக வருவாங்க, ஏன்னா இவ்வளோ சீப்பில் வேறு எங்கே கிடைக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப ரேட்டு கூடின பைக் எதுன்னு தெரியுமா? வாங்க பார்ப்போம். இந்த உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப ரேட்டு கூடின பைக் எதுன்னா த நெய்மன் மார்க்கஸ் லிமிட்டட் எடிஷன் ஃபைட்டர் தாங்க மக்கள். இந்த பைக்கோட ரேட்டு நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஷாக் ஆடுவீங்க. ஏன்னா நானே ஷாக் ஆகிட்டான்னு பார்த்துக்கோங்களேன். இந்த பைக்கோட விலை மட்டும் 91 கோடிங்க. ஷாக் ஆனிங்களா? ஷாக் ஆனிங்களா? நான் சொன்ன மாதிரி ஷாக் ஆனிங்களா? 91 கோடிக்கு அப்படி என்னடா பைக் தானே கேட்குறீங்க? ஆமாங்க இருக்குங்க. இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் லிஸ்ட்டு போட்டு பின்னாடி நிற்கிறாங்க பைக்குக்கு பின்னாடி. இந்த பைக்கை பற்றியான ஃபியூச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி இந்த ஒரு வீடியோவில் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்காகவே தனி வீடியோ நம்ம சேனலில் கூடி சீக்கிரம் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம பைக்கை பார்த்துட்டோம். அடுத்து என்னடா சைக்கிளானதானே கேட்குறீங்க? இல்லைங்க, சைக்கிள் இல்லைங்க, ஒரே வாகனத்திலேயே நம்ம பார்த்தா எப்படி சரி வரும்? அதனால் அடுத்தது பார்க்க போகிறது இந்த உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப ரேட்டு கம்மியான வாட்சியும் இந்த உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப ரேட்டு கூடின வாட்சியும் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப ரேட்டு கம்மியான வாட்ச் எதுன்னா நம்ம டம்மி பாபா அப்படிங்கிற மாதிரி நம்ம பொம்மை வாட்சு தாங்க. அப்படி தான் அப்போ எங்கள் ஊர்லெலாம் சொல்லுவாங்க. அதாங்க குட்டி குட்டி வளையல் கடையிலலாம் வச்சுருப்பாங்கள்ல அந்த குட்டி குட்டியான வாட்சு 50 ரூபா வச்சு. அதாங்க அந்த வாட்சோட விலையே 50 ரூபா தான். நம்ம கடையிலேருந்து வாங்குறாங்க 50 ரூபா. அதே சமயத்தில் நம்ம ஏதாவது ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறா இருந்தால் உக்காளி அந்த வாட்சு வெறும் 30 ரூபா தான்ப்பா. எவ்வளோ சீப்புன்னு பார்த்தீங்களா? அதாப்பா நம்ம இந்தியா எவ்வளோ சீப்பஸ்டான பொருட்கள்லாம் கிடைக்கிது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபாரினில் ஃப்ரெண்ட் இருந்தானா நம்ம ஊருக்கு வந்து வாங்க சொல்லுங்கள். சீப்பான பொருட்களை வாங்கிட்டு அள்ளிட்டு போக சொல்லுங்கள். ஏன்னா அங்கே ஒரு கடையை வைக்க சொல்லுங்கள். அமெரிக்காலேயோ லண்டன்லேயோ ரஷ்யாவிலேயோ எங்கேயாவது வைக்க சொல்லுங்கப்பா. இதை விட சீப்பான ஒரு பொருள் கிடைக்குமா? சரி, ரொம்ப சீப்பான வாட்சை பார்த்துக்கிட்டோம். அடுத்தது இருக்கிறதுலே ரொம்ப ரேட்டு கூடின வாட்ச் அதாங்க. அதான் நம்ம அந்த வாட்ச் எங்கே நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. இந்த வாட்சோட பேர் பார்த்திங்கன்னா கிராஃப் டைமண்ட்ஸ் அலுசினேஷன். என்னடா பேர், அப்படி தான் நினைக்கிறீங்க? ஆமாங்க, ஆமாம், நானும் அப்படி தான் நினச்சேன். உக்காளி இந்த வாட்சோட ரேட்டை கேட்டிங்கன்னா யாராவது இருதய நோய் ஏதாவது இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்கங்க. இந்த வாட்சோட ரேட்டு கிட்டத்தட்ட நம்ம இந்திய மணிக்கு, அதாவது இந்திய ருப்பிக்கு, அதாவது இந்திய காசுக்கு 458 கோடிங்க. 458 கோடி. ஷாக்கானிங்களா? ஷாக்கானிங்களா? நானும் அப்படி தாங்க. ஆனால் நான் நினச்சிட்டு 1 கோடி 2 கோடி இது மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 100 கோடி அவ்வளோ ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினச்சேன். 458 கோடிங்க. ஏன் அதுக்கு இவ்வளோ ரேட்டுன்னா ஃபுல்லாக டைமண்டு, டைமண்ட்ஸால் மட்டும் பண்ண வாட்சுங்க. இந்த வாட்சோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபியூச்சரை பற்றி, ஃபியூச்சரெலாம் இருக்காது டைமண்ட் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபுல் வீடியோ கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். அதனால் ரொம்ப போட்டவங்களாக இருக்குன்னு நினைக்கல. ஃபஸ்ட் ஒன்று மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை மட்டும் கொஞ்சம் தட்டிட்டு போயிருங்க. அது பக்கத்திலேயே கொஞ்சம் இந்த பெல் ஐக்கனும் அதையும் கொஞ்சம் தட்டி விட்டு போயிருங்க ப்ளீஸுங்க. ஏன்னா எப்போ கமலாம் தொடச்சிக்கிட்டேன். சரிங்க, இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் இன்னொரு நாள் சந்திப்போம். இதே மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது, ஆனால் ஒரே வீடியோவில் சொல்லி நம்மளால் எடிட் பண்ணலாம் போட முடியலப்பா. நான் நிறைய வீடியோ போட்டுவிட்டேன், நீங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்படி மனசு வர எனக்கும் போடுறதுக்கு? நாங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணி கொஞ்சம் பண்ணுங்களேன். ரங்கு வர ரொம்ப ஸ்ட்ரிப்பாகுது. அப்போ அதை எடிட் பண்ணி போட்டுருக்கலாம். உயிரே போதும்ப்பா ஒரு வீடியோ போடுறதுக்கு. ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே 3 நாள் ஆகுது எனக்கு. என்ன இப்படி? சரி, இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி அப்படியே ஷேர் எல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் ஃபாரின் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க. அப்படி ஒருத்தர் புதுசாக ஒரு பயப்பில் கிளம்பியிருக்கு ஆல்ஃப்ரிஃபின்னு பார்த்தீங்களா? எனக்கே அவ்வளோ டங் ஸ்ட்ரிப்பாகுது பார்த்தீங்களா? ஆல்ஃப்ரிஃபி, ஆமாம், ஆல்ஃப்ரிஃபி, அதாவது ஆல்ஃப்ரிஃபி அப்படி கிளம்பியிருக்கேன். அவனை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்கப்பான்னு கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. நல்ல முடியலை இதுக்கு மேலே இப்படி கேட்குறதுன்னு. சரி காய்ஸ், நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஏன்னா நம்மளோட பொழப்பு இப்படி தானே ஆகிட்டு. நானும் நிறையா அது இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்கி. கடைசியில் யூடியூப் சேனலாம் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சு விட்டுருக்கேன். இன்னும் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. சரி, இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். எத்தனை வாட்டிகளாக அதை சொல்லுவேன்னு கேட்குறீங்க? நான் சொல்லிகிட்டே இருப்பேங்க. வேணா நீங்கள் வேணா லைக் மட்டும் போட்டு போயிருங்க. பாய். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாள் சந்திப்போம்.